அந்த மசாலா வந்து இதில ஆட் பண்ணனும் சோ இதுவும் பாத்தீங்கன்னா அந்த பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்குங்க நல்லா வந்து பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கணும் சோ சில பேர் வந்து குக்கர்ல வந்து தாளிப்பாங்க சோ குக்கர்ல வந்து தாளிச்சு அவ்வளவு டேஸ்ட் இருக்காது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கடாயில வந்து தாளிங்கோ இதை விட மண்சட்டில செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் அது வந்து என்னன்னா நார்மலா வுட் ஃபயர்ல வந்து செய்வாங்க அது இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் பட் என்னன்னா இப்போ வந்து என்னன்னா இப்போ வந்து இங்க கட்டை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ல வந்து செஞ்சிருக்கோம் சோ இன்கேஸ் உங்களுக்கு மண்சட்டி கண்டி கிடைக்கலன்னா குக்கர்ல பதிலா இந்த மாதிரி கடாயில வந்து செய்யுங்கோ சோ அதுவும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தோம்னா மிளகா பொடி வந்து ஆட் பண்ணுறேன் ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஆலினால் வந்து மிளகா பொடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மசாலா போட்டுட்டு வீட்டிலே ஹோம்மேடு மிளகா பொடி இது ஆல்ரெடி நான் வந்து எப்படி செய்யணுன்ட்டு ஒரு லிங்க் கூட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் நல்லா வந்து வதக்குங்கோ உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் வந்து அந்த லைக் இன்னும் நீங்கள் கண்டி சரியாக வதக்கலைன்னா அந்த மிளகா பொடி வாசனை அப்படியே வந்து வரும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கணும் ஸோ இதுக்கு உப்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து போட்டுக்கோங்க ஸோ கம்மியாக கூட போட்டுக்கலாம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் நம்ம என்ன போட்டுக்கலாம் ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுனா கூட சாப்பிட முடியாது ஸோ உப்பு வந்து எப்பவுமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தான் மேலே ஸோ ஃபைனலாக வந்து செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வதக்குங்க ஸோ பார்த்தீங்களன்னா ரொம்ப மெத மெத நல்லாயிருக்கு இப்பேத்து சாப்பிட்ணும் போல் இருக்குது ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணினே இருங்க ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து போட்டுக்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கேஸ் வீட்டில் கண்டிப்பாக ஜனம் நிறையா இருக்குதுன்னா கொஞ்சம் ரொம்ப லிக்விடாக பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக போட்டிங்கன்னா நம்ம கிரேவி மாதிரி வரும் ஸோ அதுவும் வந்து நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து வதங்கட்டும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலாவோட ஸ்மெல் அந்த பச்சை வாசம் போகும் ஆல்ரெடி நம்ம ஆனியன் டமாட்டோ அதெல்லாம் வந்து வதக்கிட்டு தான் போட்டிருக்கோம் பட் லைட்டாக வதக்கி வதக்கியிருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து ஸ்டீம் பண்ண வைக்கலாம் இதுவுமே வந்து அது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து இன்னொரு தடவை கலக்கி விட்டுக்கோங்க ஸோ தட் இது என்னதுக்குன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா சீர்மா வெந்துடும் இல்லைனாக்கா நீங்கள் வந்து உடனே வந்து தண்ணி ஊற்றிட்டீங்களாக்கா சரியாக வேவாது ஸோ இது வந்து பார்த்தீங்களன்னா இப்போ வந்து நல்லா வந்து வெந்துட்டு இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி இதில் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணிக்க முடியுமோ ஆட் பண்ணிக்கோங்க எவ்வளோ சீக்கிரம் போட்டு வந்து இன்கேஸ் வீட்டில் வந்து நிறைய ஜனம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நிறைய வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணலான்னு இருக்கோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க கலக்கி விட்டுக்கணும் பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த ப்ரொசீஜரில் வந்து பண்ணி பாருங்கோ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து கேஸும் வந்து அதிகமாக வந்து ஆகாது ஸோ அதுவும் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நல்லா கலக்கி விட்டுருங்க கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நல்லா கொச்சிட்டு பேருக்கு வந்து ஆட் பண்ணிங்கன்னாக்கா அது வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் வேணுமோ எவ்வளோ லிக்விடாக வேணுமோ இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இன்னும் எதுவும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஹீட் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கவர் போட்டுட்டு